ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்பார்க் பாலா. ஸோ ஆல்ரெடி எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்தியோட ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க. பிகாஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெய்லரோட லைக்ஸே பார்த்திங்க அப்படின்னா புது ரெக்கார்ட் படிச்சிருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் டைம் இன்ஃபினிட்டி வார் படத்தோட லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வேனிஷ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த வேனிஷ் ஆன காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சோல் ஸ்டோன். ஸோ தானஸ் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் வந்து அனிமேஷன் சீரிஸ் ஒரு பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்டோல்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் பார்த்திங்க அப்படின்னா அவன் வேனிஷ் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் படத்தில் காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த அழிஞ்சு போனாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்டோல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஆல்ரெடி படத்துக்கு வந்து அப்புறம் நிறைய தேர்தல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது பிரேக் டவுன் கிடையாது, நான் பிரேக் டவுன் கொடுக்குறக்காகவும் வரல, ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டோனி ஸ்டார்க் ஷிப்பில் வந்து இடம் தெரியாத இடத்துல இருக்காரு, அதாவது அவர் டைட்டனிலேயே பூமியில் இல்லை, அதுக்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. சாப்பாடு தீர்ந்து வச்சு ஃபுட் இல்லை, வாட்டர் இல்லை, எதுவுமே இல்லை, ஆக்சிஜனும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ சாக போகிற நிலைமையில் இருக்கேன்னு சொல்லிட்டு பெப்பர் பாட்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதோட நான் சாக போகிறப்ப கூட உனியே நினச்சிருப்பேன்னு சொல்லிட்டு தன்னோட உருக்கமான காதலை வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. இதில் நம்ம முக்கியமான விஷயம் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா நெபுலா அவர் கூட இருக்காங்க. ஸோ நெபுலா எந்த ஷிப்பை கொண்டு வந்து தானசமாக அடித்தாங்களோ அதே ஷிப் மூலயமா வந்தீங்க அப்படின்னா இப்போ அவங்க தப்பிச்சு போகிறக்கு வழி தேடிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா, தார், பிளாக் விடோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் ஹெட் குவார்ட்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் விடோ வந்து ரோனியனை மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட்மேனோட என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ காட்டிடுறாங்க. இதில் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயங்கள் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இப்போ தெளிவாக பார்ப்போம். முதல் விஷயம் நம்ம டோனி ஸ்டார்க். ஸோ டோனி ஸ்டார்க் எப்படி ரெஸ்கியூ ஆவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு வழிகள் இருக்குது. அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஆர்மர், காமிக்லேயே ஆகட்டும் அனிமேஷன் சீரீஸ்ல ஆகட்டும் பெப்பர் பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்கியூ ஷூட்னு சொல்லிட்டு ஒரு ஷூட் இருக்கும், அது மூலிமா டோன் ஸ்டார் கூட சேர்ந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 60% நம்பிக்கை வந்துன்னா ரெஸ்கியூ ஷூட் மேலே தான் இருக்குது. ஸோ பெப்பர் பார்ட்ஸ் வந்து காப்பாற்ற மாதிரி தான் காட்டுவாங்க அப்படின்ற என்னோட நம்பிக்கை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 30% பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கேப்டன் மார்வல் மேலே நம்பிக்கை இருக்குது. மேபி கேப்டன் மார்வல் வந்து ஸ்பேஷல் இருக்கும்போது இப்போ வந்து நிக் ஃபியூரி மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மெசேஜ் வாங்கிட்டு அவங்க வரும்போது கூட டோனி ஸ்டார்க்கை பார்த்தா காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன் அவஞ்சே சொல்லி கூட காப்பாற்றலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் டார்க் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவர் கண்டிப்பாக காப்பாற்றிருப்பாரு. டார்க் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அயன்மேன் வானிஷாயிட்டர்னு நினச்சிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கொடுக்குற தீரி அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி படம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் டார்க் தெரில அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தீர்வு கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா வகண்டா வாரில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாத சமயத்தில் கூட அவர் அந்த இடத்துக்கு வருவார். அண்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா மூணாவது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கார்டன் ஆஃப் த கேலக்ஸி டீம். ஸோ இப்போ இருக்க கார்டன் ஆஃப் த கேலக்ஸி டீம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கார்டன் ஆஃப் த கேலக்ஸி டீம் சொல்லிட்டு காமிஷ் ஒரு டீம் காட்டியிருப்பாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை. இங்கே கார்டன் ஆஃப் த கேலக்ஸி செகண்ட் பார்ட் பார்த்துருந்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து யாண்டுவோட இறுதி சடங்கு பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கார்டன் ஆஃப் த கேலக்ஸி டீம். ஸோ மேபி அவங்க வந்து அயன்மேனை மீட் பண்ணால் கூட அவங்க வந்து அவர் பூமிக்கு அனுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நம்ம பார்த்த முதல் விஷயம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா சிங்கத்தையும் சச்சு புட்டாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் அமெரிக்கா அழுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அது என்ன ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதிக மன உறுதியும் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு வீரர் அப்படின்னா அதை நம்ம கேப்டன் அமெரிக்கா சொல்லலாம். அவரே அழுகிறாருன்னா காரணம் என்ன பார்த்திங்க அப்படின்னா தான் மக்கள் வச்சிருந்த மக்கள் மேலே வச்சிருந்த அன்பு தான் மக்களை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்றது. ரெண்டாவது அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான பக்கி ரெண்டாவது வரையும் தான் கண்ணுக்கு முன்னாடி அவனை காப்பாற்ற முடியாமல் போச்சு அப்படின்ற ஒரு சின்ன உள்ளுறுத்தல். ஸோ இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அழுகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்துட்டாண்டா என் குருநாதே வந்துட்டாண்டா அப்படின்ற மாதிரி ரோனியனை காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி வாரிலே ரோனியன் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம், பட் அதை சுத்தமாகவே காட்டவில்லை, ஏமாற்றிட்டாங்க எல்லாரையும். அண்ட் இந்த பதில் நம்ம ஏமாற்றத்தை கொடுக்காம அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெய்லரில் நம்ம காட்டியிருக்காங்க எக்ஸைட்மெண்ட் இருக்குன்றதா அப்படின்ற நம்ம ட்ரெய்லரே காட்டியிருக்காங்க. ஸோ ரோனியனோட அப்பியரன்ஸ் என்னென்ன அப்பியரன்ஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா காமிக்கில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் ரோனியனாக இருப்பாங்க, அவங்க இறந்தப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சூட் வந்து ரோனியன்ட்டு வரும். ஸோ அந்த உடை யார்ட்டு இருக்குதோ அவங்க தான் ரோனின், அந்த உடையும் அந்த வால் யார்ட்டு இருக்குதோ அவங்க தான் ரோனின். அந்த மாதிரி தான் நம்ம ஹாகைட்டியும் அந்த ஷூட் வரும். அவர் ரோனினா எப்படி மாறினார் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட ரோனின்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆண்ட்மேன். ஸோ ஆண்ட்மேன் நிறைய பேர் வந்து கொடுக்க ஒரு தப்பானு தெரியும் பார்த்திங்க அப்படின்னா அது ஆண்ட்மேன் கிடையாது, அது ஸ்கல்லு உருமாறி வந்திருக்குது அவஞ்சிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. பிகாஸ் நான் ஏன் இப்படி தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி ஒரு வேன் இருக்கும். ஸோ அந்த வேன் பார்த்திங்க அப்படின்னா
ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் படத்துல அவங்க குவாண்டம் ரியல் அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண அதே வேன் தான் அது, அந்த வேனோட தான் வந்திருப்பாரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரல்லால உருவம் மாற முடியுமே தவிர அவங்களால பிஹேவ் பண்ண முடியாது. ஸோ ஆண்மேனுக்கு பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு காமெடியான ஒரு முகம் இருக்குது, அந்த முகத்து தான் அந்த ட்ரெயிலர் நம்ம காட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்கிரல் நினைச்சாலே அந்த மாதிரி ஸ்கிரல்லே நினைச்சா கூட ஆண்மேன் மாதிரி அந்த காமெடி தயவு செஞ்சு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இது முக்கியமான நோட் பண்ண விஷயம். ஸோ இது போக நம்ம நோட் பண்ண விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயிலரை நமக்கு சில பேர் காட்டல, அதில் முதல்ல நம்ம அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண ஆள் யார் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் மார்வல். ஏன் காட்டல அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா, மார்வலோட முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, எதையும் இந்த ட்ரெயிலரை நம்ம ரிவீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அதனால் நிறைய விஷயம் அவங்க காட்டவே இல்லை. ரெண்டாவது, தோர் எப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையாக நிற்கிறாரோ அந்த மாதிரி நிற்கக்கூடிய இன்னொரு ஜீவன் தான் பார்த்திங்க அப்படின்னா ராக்கெட். ஸோ ராக்கெட்டுக்கும் இப்போ யாருமே கிடையாது. அவருக்குன்னு இருந்த மிகப்பெரிய உறவான கார்டனர் தி கேலக்ஸி டீம் சந்திச்சு வச்சு அவரோட உயிருக்கு உயிரான ஒரே குழந்தையான பார்த்திங்க அப்படின்னா அந்த குரூட்டும் இப்போ அவர்கிட்ட இல்லை. குரூட்டும் போகும்போது அப்பான்னு சொல்லிட்டு செத்து போயிடுச்சு. ஸோ ரொம்ப இதாக ராக்கெட்டையும் இப்போ நம்ம காட்டவே இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம ட்ரெயிலரில் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பிரேக் டவுன் சொல்கிறாங்க, தீரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் அதில் மண்டையில் ஏற்றிட்டுருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி அதில் பொய்யற மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்வல் நடந்துக்குவாங்க. உங்களுக்கே தெரியும், போனதில் இன்ஃபினிட் வார் ட்ரெயிலர் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹல்க்கு அது இதெல்லாம் காட்டி கடைசியில் படத்தில் பிங்கிலிக்கு அப்படிலாம் பின் நமக்கு கையை விரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்த பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதில் எதுலையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. ஸோ மார்வலோட சீரியலுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்வல் வந்து ஒரு புது முறையாக கையாண்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல் வேர்ல்டு சேம் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு புது யுக்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, உலகம் முழுக்க அந்தந்த மக்களோட லாங்குவேஜில் சேம் டைமில் ரிலீஸ் பண்ணுறதான். ஸோ நீங்கள் கேப்டன் மார்வல் ட்ரெயிலர் ஆகட்டும், இன்ஃபினிட் எண்ட் கேம் ட்ரெயிலர் ஆகட்டும், ரிலீஸ் மூவ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆன் தி சேம் டைமில் நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸைட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புது ஐடியா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அக்வாமேன் படம் பார்த்திங்க அப்படின்னா சைனாவில் ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகி ரெண்டு நாள் கூட இருக்காது, அது தமிழ் ராக்ஸ்காரன் நெட் எடுத்து போட்டான். ஸோ இந்த மாதிரி பைரசி ப்ராப்ளம்லாம் வரும், ரசிகர்கள்லாம் ரொம்ப உடஞ்சி போயிருவாங்க அப்படின்ற ஒரே விஷயங்காக தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புது ஒரு வெளியெடுத்துட்டு வந்திருக்காங்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் கெவின் ஃபேஜ் மார்வலில் பண்ண ஒரு சூப்பரான விஷயம் இதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் மோர் அப்டேட் கிடச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுபோக என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னாலோ அந்த குரூப்புக்கு வாங்க, நம்ம இன்னொன்று பல விஷயங்களை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.